நான் ஒரு மணி நேரம் ஸ்மார்ட் சிட்டி என்று இப்போது திருச்சியை அறிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி சார்பாக மேம்பாலங்கள் கட்டப்படுகிறது என்று இன்றைக்கு கூட பத்திரிகையில் வருகிறது. ஆனால் திருச்சியை பொறுத்தளவு ஒரு இடத்தில் கூட சாலைகளையோ அல்லது மற்ற பணிகளையோ செய்யாமல் அனைத்து இடங்களிலும் பூங்காக்கள் அமைப்பது, ஜிம் போன்ற அமைப்பது, நடைபாதைகள் அமைப்பது என்றதை தவிர மற்ற எந்த பணிகளுமே செய்யப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே பாதாள சாக்கடை திட்டம் 1, 2, 3 என்ற பிரிவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த கழிவுநீர் நீரோட்ட பணி அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்வதில் கூட சிரமங்கள் இருக்கிறது. எனவே மாண்பு அமைச்சர் அவர்கள் திருச்சியில் இந்த சாலைகளை செப்பனிட்டு தருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்பு அமைச்சர், மாண்பு பேரத்தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் மண் உறுப்பினர் அண்ணன் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி, இந்த ஸ்மார்ட் சிட்டியிலேயே பார்த்திங்கன்னா ஏபிடி ஏரியான்னு சொல்லி ஏரியா பேஸ்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு வரையறை பண்ணிடுறாங்க. இது மத்திய அரசாங்கம் வரையறைக்கப்பட்ட அந்த விதி. இதில் வந்து அதுக்குள்ளே அந்த பாலம் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஏபிடி ஏரியாவுக்குள்ளே. அந்த ஏபிடி ஏரியாவை தாண்டி போனால் எடுக்க முடியாது. அதனால் இப்போ வந்து அதுக்குள்ளே சாலைகள் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்கா அமைப்பது, அதே போல் அந்த சாலைகள் அமைப்பது. இப்போ டி நகர்லையும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்தரத்தில் நியூயார்க் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சாலையை அமைச்சிருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கு. அதே போல் அதுக்குள்ள பாதாள சாக்கடை திட்டம் நல்லா எடுத்துக்கு. இப்போ பாதாள திட்டம் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். சுத்திகரிப்பு நிலையம் கூட குடியுரில் நீங்களும் ஒத்துழைச்சிங்கன்னா அந்த சீக்கிரமாக அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வேகமாக முடிச்சிடலாம். இந்த சாலை அமைப்பதை பற்றி மீண்டும் ஒரு முறை துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு அங்கே பாலங்களோ சாலைகள் அமைப்பதற்கு வழிவை ஏற்பது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சரிபார்க்க தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.